முப்பதாம் வகுப்பு இயல் 5 கல்வியில் சிறந்த பெண்கள். பெண்கள் என்றாலே சிறந்தவர்கள்தான். அதில் பெண்கள் கல்வியில் தன் அறிவால் தன் திறமையால் இந்த நாட்டிற்கு எவ்வாறெல்லாம் பெருமை சேர்த்துள்ளனர், எவ்வாறு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றனர் என்பதை விளக்குவதற்காக ஒரு வில்லு பாடலின் மூலமாக, வில்லுப்பாட்டு என்று நாம் கூறக்கூடிய அந்த பாடலின் மூலமாக இங்கு நமக்கு உணர்த்த வருகிறார்கள். உலகம் பறந்து விரிந்திருக்கக்கூடிய திடல், அதில் ஆடுவோரும் உலர் பாடுவோரும் உலர். அதில் பெண்கள் தன் திறமையை எவ்வாறு வெளிக்காட்டுகிறார்கள் என்பதை தான் நாம் காணப்போகின்றோம். கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடைய கல்விதான் ஒருவருக்கு வாழ்வின் இறுதி வரையிலும் கை கொடுக்கின்றது. கையில் நமக்கு எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் நிலைத்த புகழ் என்பது நமக்கு எது என்றால் அந்த கல்வியால் மட்டுமே கிடைக்கின்றது. அந்த கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு. ஒரு பெண்ணிற்கு எது அழகு என்றால் கல்வி மட்டுமே அழகு. அந்த கல்வியால் மட்டுமே அனைத்தையும் சாதிக்க முடியும். சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண்கள் இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது பெண் கல்வியை மீட்டெடுக்க உலகம் முழுவதும் சான்றோர் பலர் பாடுபட்டிருக்கின்றனர். அந்த காலத்தில், சங்க காலங்களாக இருந்த காலத்தில் கல்வி உயர்ந்திருந்தது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அந்த கல்வி என்பது பெண்களுக்கு ஒடுக்கப்பட்டு பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த பெண் கல்வியை மீட்டெடுக்க உலகம் முழுவதும் நிறைய சான்றோர்கள் பாடுபட்டார்கள். மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை சாதனை பெண்கள் ஒவ்வொருவரின் வரலாற்றிலும் ஒரு சோதனை காலமும் ஒரு வேதனை முகமும் இருக்கின்றது. இனி பெண் கல்வி காலூன்றி கடந்து வந்த பாதைகளை நடந்து செல்லும் வில்லிசையை செவிமடுப்போம். அப்படிலாம் இருக்கக்கூடிய கடந்து வந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் எவ்வாறு இருந்தார்கள், எவ்வாறெல்லாம் இன்னல் பட்டார்கள், எவ்வாறு கல்வி பயின்றார்கள், அத்துன்பத்திலும் எவ்வாறு கல்வி பயின்று மேன் வந்தார்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக நாம் காணப்போகின்றோம். இந்த வில்லுப்பாட்டு, வில்லுப்பாட்டு என்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். நம் பள்ளியிலே நிறைய முறை நடைபெற்றுள்ளது பார்த்திருப்போம். ஒரு குழுவாக அமர்ந்து கொண்டு வளைந்திருக்கக்கூடிய அந்த வில் போன்ற கருவியை வைத்து கொண்டு தட்டி கொண்டு பின்பாட்டு பாடக்கூடியதை நம்ம வில்லுப்பாட்டு என்று கூறுகின்றோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வில்லுப்பாட்டினை தந்தனத்தோம் என்று சொல்லியே அப்படின்னு அவர் தலைவர் பாட ஆரம்பிக்க, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் அதை பின்தொடர்ந்து பாடக்கூடியதான் நம்ம வில்லுப்பாட்டு என்று கூறுகின்றோம். நாடும் தாய்தான், நகரும் நதியும் தாய்தான், மொழியும் தாய்தான், சுழலும் புவியும் தாய்தான். தாய் என்பது அனைத்தையும் தாய் நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நதி எடுத்துக்கிட்டா தாய் அப்படிங்கிறோம், பெண்ணா குறிக்கக்கூடியதாக. மொழி எடுத்துக்கிட்டா தாய், தாய்மொழி அப்படின்னு சொல்றோம். அப்படி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெண்ணாக பார்த்து வணங்குற நாம எல்லாரும் வீட்டில் இருக்கிற பெண்ணை மதிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்ணை நாம் மதிப்பது கிடையாது அப்படின்னு குழு தலைவர் ஆரம்பிக்கின்றார். அதில் அந்த குழுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்பினர் கேட்குறாரு, மதிக்க என்ன இருக்கு, எல்லாரும் வீட்டில் இப்படி தானே, இதில் மதித்து அவங்கள கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு, எல்லாரும் வீட்டில் பெண்கள் இருக்காங்க, இதில் மதிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குழு தலைவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுவே ஒரு பெண் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க, ஒரு பெண் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க, என்ன கேள்வி கேக்குறீங்கன்னா உடனே எழுந்து நின்னு வணக்கம் சொல்லுவேன். அவர் சொல்றாரு, உடனே என்ன பண்ணுவேன், ஒரு பெண் வந்தாங்கன்னா உடனே எழுந்துச்சு நின்னு வணக்கம் சொல்லுவேன். அப்போ ஒரு பெண் படிச்சு பெரிய பதவிக்கு வரும்போது தானா மரியாதை வருது இல்ல, அதான் இன்னைக்கு பெண் கல்வியின் அவசியம் பத்தியும் கல்வியில சிறந்த பெண்களை பத்தியும் நான் பாட போறேன். அவங்கள பத்தி தான் என்ன பண்ண போறேன், நான் பாட போறேன். அதுல படிக்க ஆரம்பிக்கிறாரு, படிக்க வேண்டும் பெண்ணே, அப்பத்தான் பார் முழுவதும் போற்றிடும் கண்ணே. ஒரு பெண் என்றால் படிக்க வேண்டும், அவள் படித்தாள் என்றால் இந்த பார் முழுவதும் அவளை போற்றும். பார் என்றால் உலகம், இந்த உலகம் அவளை போற்றும். சுயமாக சிந்திக்க துணையாகும், ஒரு பெண் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை உருவாக்கக்கூடிய நல்ல ஒழுக்கமாக வளரக்கூடியது எதனால் கிடைக்கும் என்றால் கல்வியால் மட்டுமே கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய கல்வி சொந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி. நீ சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொன்னா
அதற்கு என்ன தேவை? உனக்கு கல்வி தேவை. அப்படி இருக்கக்கூடிய அந்த கல்வி அனைத்து பெண்களும் கற்றிட வேண்டும். அப்பதான் இந்த பார் உன்னை போற்றும், உலகம் உன்னை போற்றும். உடனே இந்த குழுவில் இருந்தவன் கேட்கிறான், ஆமாண்ணே எனக்கு ஒரு சின்ன ஐயம். ஐயம் என்றால் சந்தேகம். அந்த காலத்துல எந்த பொண்ணை படிக்க வச்சாங்க? அப்பெல்லாம் நாடு இல்லை, நல்லா இல்லையா கேட்கிறான். அவன் கேட்கறதும் நல்ல அறிவான கேள்விதான். ஏன்னா அந்த காலத்துல எந்த பொண்ணையும் யாரும் படிக்க வைக்கல, ஆனா அப்பெல்லாம் நாடு நல்லா இல்லாமையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். உண்மைதான் தம்பி, உனக்கு விவரம் பத்தாது, சொல்றேன் கேட்டுக்கோ. கற்காலம் முதலே கனிந்திருந்த தமிழன் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம். கற்காலத்துல இருந்து தமிழ் என்ன பண்ணாங்கன்னா பொற்காலம் சொல்லி ஒரு இடைப்பட்ட காலத்துல புகழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காலம் எக்காலம்னா அது பாட்டு தொகையும் உருவான காலம். எட்டு தொகை சொல்றோம் இல்லையா, அந்த எட்டு தொகை பத்து பாட்டு அது உருவான காலம். ஊட்டும் தமிழ் உணர்வு உயர்ந்திருந்த காலம். அனைவருக்கும் தமிழை ஊட்டக்கூடிய உயர்ந்த புலவர்கள் வாழ்ந்த காலம் அதுதான் சங்க காலம். அந்த சங்க காலத்தில் பெண்களை மதித்தார்கள், மேன்மைப்படுத்தினார்கள், வணங்கினார்கள். அந்த காலத்தில் பெண்கள் சிறந்து விளங்கினார்கள். அவ்வையும் குயத்தியும், குயத்தி என்பவர் வெண்ணிய குயத்தி அப்படின்னு சொல்ற ஒரு பெண்பால் புலவர். அப்ப அந்த அவ்வையாறு குயத்தியர் வெறிபாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் செழித்திருந்த காலம், புகழ் வளர்ந்த காலம். அந்த காலத்துல பார்த்தோம் என்றால் சங்க கால வெண்பா புலவர்கள் சிலர்ந்து விளங்கினார்கள். அவ்வையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவர் பெண்டு, நப்பசலையார் அப்படிங்கிற அந்த பெண்பார் புலவர்கள்லாம் சிறந்து விளங்கினார்கள் சங்க காலத்தில். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் பெண்களை மதித்தார்கள், போற்றினார்கள், மேன்மைப்படுத்தினார்கள். அப்படி இருந்த அந்த காலத்தில் பெண்பார் புலவர்கள் பலர் வந்தார்கள். பெண் உணர்வை பாடலில் தந்தார்கள். தங்களோட பெண்களோட உணர்வு எதுவென்று அதை தங்கள் பாடலின் மூலம் கொடுத்தார்கள். தூது போனார்கள், துயரை தீர்த்தார்கள், ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்து இருக்கக்கூடிய தமிழால என்ன பண்ணாங்கன்னா உயர்வையும் பெற்றார்கள். அப்படி இருந்த காலம் சங்க காலம். அந்த சங்க காலத்தில் இவையெல்லாம் நடந்தன. சங்க காலத்துல பெண்பார் புலவர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்றீங்க, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழுவுல இருந்தவன் ஒருத்தர் சொன்னதும் குழு தலைவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்துல மாதவி, நாட்டிய தாரகை மாதவி இருக்காங்க இல்லையா, அந்த மாதவியோட மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணா இருந்தாங்க அந்த காலத்துல. அப்படியா, அப்பனா வேற யாரெல்லாம் கல்வி கற்றார்கள் என்று அவன் கேட்கின்ற பொழுது குழு தலைவர் சொல்கின்றார், பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்துல காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் முதலிய பெண்கள்லாம் தம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினார்கள். பா என்றால் பாடல் என்று பொருள். அப்படி இருக்கக்கூடிய தினந்தோறும் இறைவனை வணங்கி தொழுது அந்த பாடலையே மாலையாக சூட்டினார்கள். அப்ப சங்க காலத்துல பெண்கள் இடைப்பட்ட காலத்திலும் கொஞ்சம் என்ன வந்திருக்கிறாங்க, கல்வி வளர்ச்சியுடன் இருந்திருக்கிறாங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன, ஆனா எனக்கு அப்படி இருந்தும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படிலாம் இருந்தும் நம்ம நாட்டில் சில நூற்றாண்டுகளா ஏன் பெண் அடிமைத்தனம் வந்துச்சு? அப்படிலாம் இருந்த நம்ம நாட்டில் இப்ப கொஞ்ச காலமா என்னவாயிடுச்சு, பெண் அடிமை காலம் வந்திருக்கு, எதனால அப்படின்னு சொல்லி அந்த குழுவில் இருந்த ஒருத்தன் கேக்குறான். அதுக்கு ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பிலே சமம் என்று நினைச்சாங்க. ஆணோ இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இயற்கை இறைவனின் படைப்பில் ரெண்டு பேருமே ஒன்றுதான். அப்படி இருந்த காலத்துல முன்னோர்லாம் சரியா தான் வாழ்ந்தாங்க, ஆனா இடையில குடி புகுந்த மூட பழக்கம் முட்டாள்தனமான பழக்கங்களால பெண்களை என்ன பண்ணிட்டாங்களா, தாழ்த்திட்டாங்க. அவங்கள தாழ்த்தி சமத்துவத்தை அடியோடு வீழ்த்தி விட்டார்கள். அந்த சமம், ஆணும் பெண்ணும் சரி அப்படின்னு இருந்த அந்த சமத்துவத்தை என்ன பண்ணிட்டாங்க, அடியோட வீழ்த்தி விட்டார்கள். அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சரி, இந்த பெண்கள் நல்லா படிச்சு உயர்ந்த பதவியெல்லாம் நாட்டையே ஆள்றாங்க, இந்த நிலை எப்படி நான் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த குழுவில் ஒருத்தன் கேக்குறான். அதுக்கு குழு தலைவர் சொல்றாரு, அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறு தம்பி, ஒரு 100 ஆண்டு காலத்தோட வரலாறு தான் இப்ப நம்ம பார்க்க போறது. இந்த நிலைமையில இப்ப பல உயர்ந்த நிலைமையில் பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்று கூறலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த துறையை
அந்த பெண்கள் அடைவதற்கு பட்ட பாடெல்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ கஷ்டங்களை, இன்னல்களை, துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழு தலைவர் கூற ஆரம்பிக்கின்றார். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஆணவமாக கேட்டவங்க மத்தியில், அடுப்ப ஊதுறவதான் பெண்ணு, அவளுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஆணவ திமிராக கேட்டவங்களுக்கு மத்தியில், தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவராக சாதனை படைச்சாங்க முத்துலட்சுமி. பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமை படைச்சாங்க. பொது சேவை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பல புதுமைகளை செய்தார்கள். சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாய் நின்னாங்க. சட்டசபையில உறுப்பினராகி சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வீர பெண்மணியாக நின்னாங்க. மகளிருக்கு எதிரான கொடுமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க. மகளிர்களுக்கு கொடுமை விதிக்கப்பட்டதை எதிர்த்து கேட்டதுல இவங்களும் ஒருவர். மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நிறைந்தாங்க. மனித குலத்தின் மாணிக்கமாக மக்களுடைய மனங்களெல்லாம் நிறைந்து இருந்தார்கள் யாரென்றால் பெண்மை புரட்சி செய்த முத்துலட்சுமி அவர்கள். இவர்கள் வாழ்ந்த காலம் 1886 முதல் 1968 வரை இவர் வாழ்ந்த காலம். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் என்று பெருமையாக கூறக்கூடியவர். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், இப்படிலாம் பல சிறப்புகளை பெற்றவர். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்று கூட கூறலாம். தேவதாசு முறை, ஒழிப்பு சட்டம், இருதரா தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் யார் என்று பார்த்தால் இந்த மருத்துவராக இருக்கக்கூடிய முத்துலட்சுமி அம்மா அவர்கள்தான். இவர் அடையாற்றில் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவி பெண்களுக்கென்று பெருமை சேர்த்த மனிதருள் மாணிக்கமாக திகழ்ந்தவர். அடுத்து இருக்கக்கூடியவர் பெண்மையின் சிறப்பை உணர்த்தக்கூடிய ஐடா சோஃபியா ஸ்கர்டர் அப்படிங்கிறவங்க தான். இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1870 முதல் 1960 வரை வாழ்ந்தவர். இவரும் முத்துலட்சுமி அம்மாவை போன்றே பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக கூறப்பட்டு வருகின்றது. அடுத்து நாம் காணப்போவர் யார் என்று பார்த்தால், முத்துலட்சுமி அம்மாவை போன்று, ஜடா சோஃபியா ஸ்கர்டர் அவர்களை போன்று இவரும் ஒரு சமூக சேவகி. இவருடைய பெயர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நல்லா இவங்க படித்தவர்கள். அது மட்டும் கிடையாது, சமூக சேவையாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவங்கள இவங்க முக்கியமாக இவங்களும் குறிப்பிடத்தக்கவர்கள். இவங்க வாழ்ந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் 1883 முதல் 1962 வரை. இவங்க தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறாத துணை நின்றவர், தமிழக அரசு 8 வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரின் பெயரில் வழங்கி வருகின்றது. இப்பொழுது 8 வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கு மனமுடித்தார்கள் என்றால் அரசு வந்து ஒரு தொகை வழங்குது, அந்த தொகையை இவரோட பேரில் தான் வழங்கி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க நிகழ்வாக கூறப்படுகின்றது. இவர்களை போன்றே பண்டித ரமாபாய் என்பவரும், இவர் 1858 முதல் 1922 வரை வாழ்ந்தவர். இவரும் சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர். ஏன்னா பெண்கள் கல்வி கற்பதே பெரும் தடையாக இருந்த காலத்தில் அந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்து எரிந்து தனக்கென்று ஒரு பெயரை நிலைநாட்டியவர் இவர்தான். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் என்று கூட கூறலாம். அப்படி இருக்கக்கூடிய பண்டித ரமாபாயும் ஒருவராக கருதப்பட்டு வருகின்றார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் என்கின்ற பெயரை கொண்ட தந்தை பெரியார். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ல வரக்கூடிய வினாக்கள். இதெல்லாம் ஒரு மதிப்பெண்ல வரும். முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையை கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம்.
இல்லை அந்த இடத்துல டேஷ் அப்படின்னு கேட்கலாம். அதனால் ஒரு மதிப்பெண்ணில் வரக்கூடியது. இதெல்லாம் குறிச்சிங்க, கொஞ்சம் முக்கியமாக இதெல்லாம் படித்து வச்சிங்க. அடுத்து, விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் பாரதியார். பெண்களால் முடியாது, இதுக்கு பழமொழிகள்லாம் கூட சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பழமொழிகளுக்கு இணங்க இந்த பெண்களால் விடியுமா அப்படின்னு கேலி பேசின அவங்கள துவைத்து எடுத்து பெண்களால் அனைத்து முடியும் என்று கூறியவர் தான் நம் பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன். பெண் அடிமை எப்பொழுது நீங்கப்படுகின்றதோ அதுவரை மண் அடிமை இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு நாட்டில் எங்கு பெண்ணு சுதந்திரமாக கண்ணியமாக நடத்தப்படுகின்றாலோ அந்த இடம் சிறப்பாக இருக்கும் என்று கருதப்பட்டது. இப்படியெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த பெண் கல்வி மேம்பாட்டிற்கு தப்பு, அதாவது அந்த குழுவில் இருக்கக்கூடியவ ஒருத்தர் கேட்குறாரு, இவ்வளோ செய்தி கேட்ட நாங்கள் பெண் கல்விக்காக நமது அரசாங்கம் என்னென்ன செய்தது என்பதை கேட்க மறந்துட்டோம், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கிட்ட கேட்குறாங்க. இவ்வளோ செய்திருக்கு இந்த அரசாங்கம், அப்படி இருக்கும்போது இந்த பெண் கல்விக்காக நம்மளுடைய அரசாங்கம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு குழு தலைவர் சொல்ல வராரு, பெண் கல்வி மேம்பாட்டிற்கு தற்போதைய அரசு மட்டும் கிடையாது, ஆங்கில அரசே சட்டங்கள் போட்டது தம்பி. அதாவது நம்முடைய அரசு மட்டும் கிடையாது, அந்த காலத்தில் ஆட்சி செய்திருந்தக்கூடிய ஆங்கில அரசு இருந்தது இல்லையா, அப்பயே பல சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. என்னது நம்ம நாட்டிலையா, தான் சொல்லவே முடியலையே, என்னென்ன சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, இதில் இருக்கக்கூடிய 1882 ஹண்டர் குழு முதல் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது, பெண் கல்விக்காக பரிந்துரை செஞ்சிச்சு. அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே அப்படின்ற அந்த இளைஞர்கள் முதல் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. எந்த வருஷம், 1882 ஹண்டர் குழு அப்படிங்கிற அந்த குழு முதல் முதல்ல பெண் கல்விக்காக பரிந்துரை செய்தது. பெண்களும் கல்வி கற்கலாம் என்று அந்த சட்டத்தை கொண்டு வந்த போது முதல் முதல்ல ஜோதிராவ் பூலேவும் சாவித்ரிபாய் பூலேவும் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினார்கள். அப்படி தொடங்கிய அந்த பள்ளி, சாவித்ரிபாய் பூலே என்பவர் வாழ்ந்த காலம் 1831 முதல் 1897 வரை. இந்த 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவரும் இவர் தான். அப்போ இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் என்று பெருமையோடும் கர்வமாக நாம் சொல்லிக்கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடிய இவர், அப்படிலாம் இருந்திருக்கிற இந்த காலகட்டங்களில் பெண்கள் கல்வி பயில உயர்கல்வி நிறுவனங்களை அரசு உருவாக்குச்சா, அந்த குழுவில் இருக்கிறவர் ஒருத்தர் கேட்குறாரு. இப்படிலாம் இருக்கிற இந்த பெண்கள் நிறைந்து கல்வி கற்றிருக்கக்கூடிய இந்த இடத்துல பல உயர்கல்வி நிறுவனங்களை அரசு உருவாக்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆங்கில அரசு கல்வி கற்க வேண்டும் என்று ஆங்கில அரசு நிறைய சொன்னாங்க. அதில் கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். அரசாங்கமே என்ன பண்ணுச்சு, பெண்கள் படிக்க வேண்டும் என்று முழக்கம் விட்டார்கள். கற்பதனாலேயே நம் நாட்டின் நிலை ஓங்கும். ஒரு பெண் படிக்கிறாள் என்றால் அந்த நாட்டோட நிலை எப்படி இருக்கும், ஓங்கி காணப்படும். பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள், பெண்களுக்கு கல்வி கற்று உயர்ந்தார்கள். இதனால் என்ன பண்ணாங்கன்னா பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்து அதனால் பெண்கள் அனைவரும் கல்வி கற்று உயர ஆரம்பித்தார்கள். இப்படிலாம் வளர்ந்தவர்கள் தான் இந்த பெண்கள். அப்போ அந்த குழுவில் இருக்கிறவர் சொல்கிறாரு, நமது தமிழக அரசு நல்ல திட்டங்களே தந்திருக்கிறது. அப்போ பார்க்க போனோம்னா நம்மளுடைய அரசு இருக்கு இல்லையா, அது நிறைய நல்ல திட்டங்களை தந்திருக்கின்றது. அரசு குழு தலைவர் சொல்கிறாரு, நல்ல திட்டங்கள் மட்டும் கொடுக்கல, தனி மனித பங்களிப்பும் இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனோட பங்களிப்பும் இதில் இருக்குது. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகளை கல்வி பெற உதவியாக ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. என்னது 80,000 குழந்தைகள் கல்வி பெற ஒருத்தர் இருந்திருக்கிறாரு,
அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெருமைக்குரியவர் 2014 நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவர் தான் இந்த பெருமைக்குரியவர். இவ்வளோ செய்திருக்கக்கூடிய இவங்கள்லாம் இன்னும் ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சொல்கிறாரு, ஏன் இன்னும் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீர சிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கினது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் அதையும் கேட்குறாரு. அப்போ பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீர சிறுமி மலாலயா நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலயாவின் வயது 12. அப்போ 1997 12 வயதிலேயே பெண் கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடியவரில் இவரும் ஒருவர். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் தான் நாட்டின் கண்கள், இன்னும் படிக்கணும், உயர்வு என்று விளையணும். அப்போ பெண்கள் படிக்க படிக்க தான் நாட்டோட வளர்ச்சி அதிகரிக்கும். ஆணும் பெண்ணும் சரி நிகர் என்று அறிவு வளரணும். ஒரு ஆணும் பெண்ணும் யாரா இருந்தாலும் சரிக்கு சமம், ஆணுக்கு நிகர் பெண் என்கின்ற நிலை வர வேண்டும். அன்பினாலே அகிலம் பூக்கும், உண்மை புரியும். இந்த அன்பால் மட்டும்தான் இந்த அகிலத்தையே உலகத்தையே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியும் என்று மிக அழகாக அந்த குழுவில் இருக்கக்கூடிய தலைவர் எடுத்து கூறுகின்றனர். இப்படி இருக்கக்கூடிய இந்த தலைவர் சொல்கிறாரு, பரவாயில்லை, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொன்னதெல்லாம். இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு இன்று பெண்கள் அதிகமாக கல்வி கற்று வராங்க அப்படின்னு சொன்னால், அந்த உயர்கல்வி கற்று எல்லா துறையிலும் பணியாற்றி திறமையாக செயல்படுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து பெண்களும் உயர்கல்வி பயின்று அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றனர். இதுக்காக பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் மேற்படிப்பிற்கு உரியது. அடுத்து சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றோடு தொடர்புடையதாக இங்கு கூறப்படுகின்றது. அடுத்து நீலாம்பிகை அம்மையார், அவங்களோட மறைமலையடிகள் மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தந்தையை போலவே தனித்தமிழ் பற்று உடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை, வடசொல், தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றது. அதை போன்று இந்த கோத்தாரி கல்விக்குழு, சாரதா சட்டம், ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் அப்படின்னு அவங்களோட பேர்லலாம் இருக்கக்கூடிய இந்த சட்டங்களும் இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய பயன் தரக்கூடியதாக அமைந்துள்ளது. இப்போ பெண்கள் அனைத்து துறைகளிலும் அனைத்து இடங்களிலும் தன் திறமைகளை நிலைநாட்டி செம்மையுடன் சிறப்புடன் பணியாற்றி கொண்டு தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எவ்வித அச்சமும் இல்லை. நன்றி, வணக்கம்.